நான் ஏதோ புதுசாக கிரியேட் பண்ணிடலாம் சொல்லலை. அவருடைய ரசிகர்களே பல பேர் இருந்தாலும் நம்பி நாங்கள் வந்து விஜயகாந்த் மறைவுக்கு அஜித் போலன்னு கேள்வி கேட்குறேன்ல, அஜித் அப்பா செத்தார விஜயகாந்த் வந்தாரான்னு கேட்குறான். வெற்றி அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால் கிளம்பி போயிட்டார். ஆனால் நிஜமா நீங்க என்ன மனநிலையில் இருக்கீங்க? நீங்க கடவுளா இல்ல நீங்களே உங்களை கடவுளா நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுதான் நமக்கு புரியல. ஒரு சராசரி மனிதனா வாழுங்களேன். அவனுக்கு வந்து என்ன சொன்னாலும் ஏறாது, கீழே வந்து என்ன திட்டிட்டு இருப்பான். இப்ப நான் பேசுறதே அவனுக்காக தான், ஆனா என்ன வந்துட்டுவான், டேய் வாய் முடுறான்பா. அஜித்துங்கிற ஒரு கடவுள் கிடையாது, மனுஷன். வேட்டையன் வந்து அந்த டைரக்டர் காம்பினேஷன் இருக்குல்ல, அது வந்து அதிரி புதிரியா இருக்கு. ஸோ அப்போ அந்த படம் வரும்பொழுது ஒரு ரஜினிக்கான ஓப்பனிங்கே வேறையா இருக்கும் அந்த படத்துக்கான. நான் பார்க்குற முதல் நடிகர் அஜித் தான். இப்படி ஒருத்தர் யாரையும் பார்க்க மாட்டேன், எவனும் என் வீட்டுக்கு வராத, நானும் என் வீட்டுக்கும் போக மாட்டேன். நான் எனக்கு இன்னும் ஒரு பணக்கார கூட்டத்தை வச்சுருப்பேன், அந்த கூட்டத்தோடு தான் நான் பழகுவேன். ரசிகனெல்லாம் ஈயை விட கேவலமாக பார்ப்பேன். வணக்கம் நேயர்களே, இன்று நம்மோடு சினிமா பத்திரிகையாளர் வலைபேச்சு அந்தணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சினிமா பற்றி பல விஷயங்களை அவர்கிட்ட கேட்டுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் அஜித் அவர்கள் வெற்றி துரைசாமி அவரோட இறுதி அஞ்சலிக்கு போயிட்டு வந்தார். இது ஒரு புறம் அவருடைய நண்பர், அதனால் போயிட்டு வந்தார் அப்படின்னு பார்க்கப்பட்டாலும், இன்னொரு புறம் அரசியலாகவும் விஜயகாந்த் பார்க்காத விஷயத்தை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சார்? இல்லை, இப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்னா, நான் ஏதோ ஒவ்வொரு சேனல்லையும் இப்போ உட்காந்துக்கிட்டு அஜித்துக்கு எதிராக வந்து ஒரு பெரிய புரபகண்டா பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தோணும். அப்படி இல்லை, நீங்கள் வர்ற நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நம்ம பதில் சொல்கிறோம், அவ்வளோதான். இதை வந்து ஏதோ பர்பஸாக நம்ம பண்ணுற மாதிரி பல பேர் நினச்சிருக்காங்க. பட் அதை தாண்டி நமக்கு ஒரு கருத்து இருக்குது, அதை நம்ம சொல்கிறோம். இன்னொன்று வந்து, நான் ஏற்கனவே சொன்னது தான், நமக்கு 10 நண்பர்கள் இருந்தால் அந்த 10 நண்பர்களையும் ஒரே தட்டில் வைக்க மாட்டோம். ஒருத்தரை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், இன்னொருத்தருக்கு அதை விட குறைவாக இருக்கும், ஒருத்தரை நம்ம கண்டுக்கவே மாட்டோம், வந்தால் பேசுவோம், அவ்வளோதான். அப்படி தான் வந்து அஜித் விஷயத்துலேயும் நடந்திருக்கு. வெற்றி அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால் கிளம்பி போயிட்டார். ஆனால் விஜயகாந்துங்கிற ஒரு மிகப்பெரிய மனிதன் தமிழ் சினிமாவில் வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு, அவரோட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அது போகலையேங்கிற ஒரு வருத்தம் வந்து அஜித் ரசிகர்களுக்கே இருக்குது. நான் ஏதோ புதுசாக கிரியேட் பண்ணிடலாம் சொல்லலை. அவருடைய ரசிகர்களே பல பேர் இருந்தாலும் நம்பி நாங்கள் வந்து வைத்தியம் முடித்து தெரிஞ்சிட்டு இருந்தோம், இப்போ இப்படிலாம் பண்ணுறாரு, எங்களுக்கே கடுப்பாதுன்னு பல பேர் கமெண்ட் போடுறாங்க. அதை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ உங்கள் ரசிகர்களே வெறுக்கிற இடத்துக்கு நீங்கள் ஏன் போகிறீங்க? நீங்களும் மனுஷன் தானே, நீங்கள் ஒன்றும் வானத்துலேருந்துலாம் குதிக்கலைல்ல. நீங்கள் மக்களோடு மக்களாக வாழுங்க, மக்களுடைய எண்ணத்திற்கேற்ப உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றிக்கிங்களான்னு கேட்குறோம். அதில் என்ன தப்புன்னு எனக்கு புரியவே இல்லை. இன்னும் நம்மளும் வந்து திட்டிகிட்டு இருக்கானுங்க, ஏதோ வந்து டேய் ஆச்சா போச்சான்றான் ஒருத்தன். ஐயோ ஐயோ, நான் நினச்சி ரொம்ப நேரம் சிரிச்சுட்டே இருந்தேன். விஜயகாந்த் மறைவுக்கு அஜித் போலன்னு கேள்வி கேட்குறேல்ல, அஜித் அப்பா செத்தார விஜயகாந்த் வந்தாரான்னு கேட்குறான். விஜயகாந்தே ஒன்றும் செயல்பட முடியாமல் கடைசி காலங்களில் அவர் கஷ்டப்பட்டு நினைவற்று போய் இருந்தார். அவரை போய் அஜித் அப்பா செத்தத்துக்கு நீ ஏன் போகலன்றான். இப்போ இப்படிப்பட்ட ரசிகர்களை வச்சுக்கிட்டு தான் அஜித்தும் ஏங்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தா அஜித்துக்கு கூட்டத்தை கண்டால் பிடிக்காது, ரசிகர்கள் காம்பவுண்ட் சுவரை ஏறி குதித்து வந்தாங்க, அதனால தான் மன்றத்தையே கலைச்சார் அப்படிலாம் அவருக்கு ஆதரவாக பேசுகிறவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ரசிகன்னா அப்படி தான் இருப்பான். அவன் அந்த சுவரை ஏறி குதிக்கிறது தானே அவனுடைய அறிவு, அதை வச்சுட்டு தான் நீ வாழ்ந்துட்டுருக்க. இப்போ அவன்லாம் திருந்தி ஐடி பீப்புள் மாதிரி மாறி டைகெல்லாம் கட்டிக்கிட்டு ஜென்டலாக வந்து ஹாய் சார் அப்படின்னா நீங்கள் எப்படி வாழறது? அவன் ஏறி குதிச்சாதான் உங்களுக்கு வாழ்க்கையே. அப்போ அவனை எனக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் யாருன்னே எனக்கு புரியல. நிஜமா நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்க? நீங்கள் கடவுளா இல்லை நீங்களே உங்களை கடவுளாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதுதான் நமக்கு புரியல. ஒரு சராசரி மனிதனாக வாழுங்களேன். எங்கள் எல்லாரையும் விட நீங்கள் பல கோடிகள் வச்சுருக்கீங்க, 1000 கோடி கூட நீங்கள் வச்சுருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பெரிய செல்வந்தர், ஒரு ஹைஃபை வாழ்க்கை வாழுறீங்க. நீங்கள் வச்சுருக்கிற கார் யார்ட்டையுமே இல்லை, எல்லாம் ஓகே, மனுஷன் தானே. அவனுடைய உணர்வை புரிஞ்சுங்களாங்கிறானே. முட்டா பயிலுங்க ஒரு பக்கம் இருக்கானுங்க, அதனால் வந்து நம்ம அந்த ஏரியாவுக்கு போகல, அப்படிப்பட்டவனுங்களை நம்ம விட்டுருவோம். ஆனால் நியாயமாக யோசிக்கிறோம் ஒருத்தன் இருக்கான்ல, நீங்கள் அவனுக்காக கொஞ்சம் இறங்கி வாங்கலாம். ஏ கடவுளா நீங்கள்? இந்தியாவில் எல்லா நடிகர்களுமே இப்படி இருந்ததே கிடையாதுங்க. நான் பார்க்குற முதல் நடிகர் அஜித் தான். இப்படி ஒருத்தர் யாரையும் பார்க்க மாட்டேன், எவனும் என் வீட்டுக்கு வராத, நானும் என் வீட்டுக்கும் போக மாட்டேன். நான் எனக்கு இன்னும் ஒரு பணக்கார கூட்டத்தை வச்சுருப்பேன், அந்த கூட்டத்தோடு தான் நான் பழகுவேன். ரசிகனெல்லாம் ஈயை விட கேவலமாக பார்ப்பேன். அப்படின்னா நீங்கள் யார்? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அந்த வேதனையில் தான் நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறோம். இப்போ விஜயன் தான் இருக்கார், அவ்வளோ மோசமெல்லாம் அவர் நடந்துக்கிட்டு தான் நான் பார்த்ததே கிடையாது. அவரும் வந்து நேரம் கிடைக்கும்போது ரசிகர்களை பார்க்குறாரு, நண்பாங்கிறாரு, நண்பிங்கிறாரு. அவருக்கு புரியுது நம்ம இந்த கூட்டத்தை வச்சு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு. அந்த கூட்டத்துக்கு ஒரு மரியாதையை கொடுங்களேன். என்ன அடித்தாலும் தாங்குகிற ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. அவனுக்கு வந்து என்ன சொன்னாலும் ஏறாது, கீழே வந்து என்ன திட்டிகிட்டு இருப்பான். இப்போ
நான் பேசுகிறதே அவனுக்காக தான். ஆனால் என்ன வந்துட்டுவான், டேய் வாய் முடுறாம்பான் அவன், அவனை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஓரளவுக்கு படித்தவன், ஓரளவுக்கு சிந்திக்கிறவன் ஒருத்தன் இருக்கான்ல, அவனுக்காக ஒரு ரெண்டு படி இறங்கிவாங்க சாமி. நீங்கள் மேலேயே நின்றுருந்தீங்கன்னா எப்படி, ஒரு ரெண்டு படி, நீங்கள் கடவுளே கிடையாது. அஜித்துங்கிறவர் கடவுள் கிடையாது, மனுஷன். நீங்கள் இறங்கி வாங்க. அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். விடாமுயற்சி படம் மேலே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆத்விகோட படமும் ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகிருன்னு சொல்லியிருக்காங்க. விடாமுயற்சி படம் எந்த லெவலில் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, அஜித்தோட போர்ஷன்ஸ்லாம் முடிச்சிட்டாங்களா, எந்த லெவலில் இருக்குது? அஜித்தோட போர்ஷன் பெரும்பாலும் எடுத்துகிட்டதா சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ அடுத்த ஷெட்யூல் போகும்போது அவர் போர்ஷன் முடித்து அனுப்பிச்சிடுவாங்க, மற்றதை வந்து மற்றவர்களை வச்சு எடுத்துப்பாங்கங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ அவர் மேலே ஷூட்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எப்படியும் தள்ளி போகும். அநேகமாக ஜூன் ஆயிரும்னு வச்சுங்களேன், ஏன்னா இவங்க இந்த படப்பிடிப்பு முடிக்கிறது, அதற்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் அஜித்துக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து எப்படியும் ஜூன் ஆயிரும், அதுதான் அதோடைய நிலைமை. ஏப்ரலில் ஆதிக்கோட படம் தொடங்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கெலாம் முடிவு பண்ணிட்டாங்களா சார், என்ன மாதிரி கேஸ்டிங் பண்ணுறதா அவங்க ஐடியாவில் இருக்காங்க? இல்லை, காஸ்டிங் ஒர்க்கெல்லாம் இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து திஷா பதானிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து அப்படியே மற்றது எல்லாமே சைட் ஆர்டிஸ்ட் தானே, அதனால் அதில் பெருசாக சிரமம் இருக்காது. ஹீரோயின் மட்டும் யார் என்னங்கிறது. சிவகார்த்திகேயனோட 21 அதோட கிளிம்ஸ் வந்திருந்தது. முன்னே பார்த்ததுக்கு சிவகார்த்திகேயன் அப்படியே வேறு மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கார். அடுத்து SK 23 நேற்று தான் பட பூஜை போட்டிருக்காங்க. அதில் வந்து அவுட்டோர் யூனிட்டை பயன்படுத்துறதுனால நம்ம இன்டோர்லேருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தடை விதிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன சிக்கல் சார்? இல்லை, எப்போவுமே வந்து இப்போ நீங்கள் அவுட்டோர் ஹைதராபாத் போகிறீங்கன்னு வைங்களேன், அங்கே உள்ள டெக்னீஷியன்ஸ் தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் வந்து சென்னையில் இருக்கிற தொழிலாளர்கள் வந்து முக்கியமான நடிகர்கள், இப்போ பெரிய நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் நேரில் பார்த்து, சார் பெப்சி தொழிலாளர்கள் சென்னையில் இருக்கிறவங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, நீங்கள் இங்கே அங்கே போய் வெளியூரில் ஷூட்டிங் நடத்தும்போது எங்களுக்கு வேலை இல்லாமல் போகுது, அப்போ படப்பிடிப்பை நீங்கள் சென்னையில் வைக்கிற மாதிரி பாருங்கள், தமிழகத்தில் வைக்கிற மாதிரி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையெல்லாம் வச்சாங்க. முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் வச்சிடலான்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ரசிகனுங்க தொல்லை தாங்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் அவங்க வெளிமாநிலங்களுக்கு போகிறாங்க. ஆனாலும் நீங்கள் நல்லா கவனிங்க, ஹைதராபாத் ஆந்திராவில் இருக்கிற, ஹைதராபாத்தில் இருக்கிற தெலுங்கு நடிகர்கள் அங்கே தான் எடுக்கிறாங்க. அவுட்டோர் படப்பிடிப்புகளுக்கு அங்கே தான் அவங்க போகிறாங்க. அங்கே ரசிகர்களை அவங்க ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சுக்கிறாங்க, வச்சுக்கிட்டு அங்கே தான் படப்பிடிப்பு நடத்துகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, இந்த ரசிகனை பார்த்தாலே ஒரு எரிச்சல் வருது உள்ளுக்குள்ளே, வாழறதே அவங்களால தான். ஆனால் இவெல்லாம் கூட்டமாக வந்துடுறானே, இவன் வந்து கையை காமிக்கிறானே, இவனுக்கு வேறு நம்ம நிற்க வேண்டியதாக இருக்க, ஃபோட்டோ எடுக்க வேண்டியதாக இருக்கேங்கிற எரிச்சல்லே வேறு மாநிலத்துக்கு போகிறாங்க. ஆனால் இது தெலுங்கு நடிகர்கள் பண்ணுறாங்களா? கிடையாது. இப்போ இதனால் வந்து அங்கே போகும்பொழுது இங்கே உள்ளவங்களுக்கு பாதிப்பு வருது. இந்த பாதிப்பு மெல்ல மெல்ல பெருகி இப்போ என்ன ஆயிருக்குன்னா, அங்கே மட்டுமே தொழிலாளர்கள் பயன்படுத்தப்பட்டு வந்தது மாதிரி சென்னையில் ஷூட்டிங் நடந்தாலும் நாங்கள் வருவோம்னு வந்துடுறாங்க ஹைதராபாத்துலேருந்து. ஏன்னா தயாரிப்பாளர் வந்து தெலுங்கு தயாரிப்பாளர். ஸோ அதனால் வந்து அங்கேருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்துடுறாரு. இது பெரிய பிரச்சனையாகி நேற்று ஏதோ படப்பிடிப்பு தளத்தில் கொஞ்சம் பிரச்சனையான மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஏதோ பேசி சால்வ் பண்ணியிருக்காங்க. ஓகே சார், இன்னைக்கு அவரோட டைட்டில் கிளிம்ஸ் வர்றதா சொல்லியிருக்காங்க, ராஜ்குமார் பெரியசாமியோட படத்தோடது. ஸோ அது என்ன மாதிரி கதைக்களமாக இருக்க போகுது, அதோட டைட்டில் இதுதான் நிறைய சமூக வலைதளங்களில் வருது, டைட்டில் என்னவாக இருக்க போகுது சார்? இல்லை, டைட்டில் உறுதியாக தெரியல, ஏதோ காஷ்மீர்னு வைக்கிறதா சொல்கிறாங்க, அப்புறம் சோல்ஜருங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அப்புறம் போர் வீரன் சொல்கிறாங்க, அது எது உறுதினு நமக்கு தெரியல. பட் முழுக்க முழுக்க இராணுவ பின்னணி கொண்ட ஒரு கதைங்கிறதுனால கிட்டத்தட்ட அந்த மாதிரி டைட்டில் வைப்பதற்கு தான் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சூரை போற்று ஹிந்தி ரீமேக். ஸோ இதில் வந்து சூர்யா அவர்கள் கேமியோ பண்ணுறதா கேள்விப்படுறோம். ஸோ அது எந்த அளவுக்கு சார் உண்மை, கேமியோனா எந்த ரோல் அவர் பண்ணுவார் நீங்கள்? படத்தில் ஒரு மூணு காட்சிகள் வர்றதா சொல்கிறாங்க. அதை தாண்டி அந்த படத்தினுடைய ட்ராவல், அவர் பேக்ரவுண்ட் சொல்ல சொல்ல அந்த கதை நகர்ற மாதிரி அமைச்சிருக்காங்க அந்த படத்தை. இதுதான் அந்த படத்தில் சூர்யாவினுடைய பங்கு. ஓகே சார், STR 46 இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அது வந்து ஹீரோவும் அவரே வில்லனும் அவரே அப்படின்ற மாதிரி இருக்குது. இது ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு சார்? முழுக்க முழுக்க ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி தான். இது வந்து இந்த மகதீரா மாதிரி நவீன காலம் பழைய காலம் அப்படி கிடையாது, முழுக்க முழுக்க ஹிஸ்டாரிக்கல் படம் தான். இதில் வந்து ஆக்சுவலாக இன்னொரு கேரக்டரும் ரொம்ப முக்கியமான கேரக்டர் ஒன்று இருக்குது, அதுவும் சிம்புவே பண்ணலாமாங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கார் அவர். பட் ரொம்ப சவாலான கேரக்டர். அதை சிம்பு பண்ணார்னா அவருக்கு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். அப்படி ஒரு கேரக்டர் அது, அவர் பண்ணுவாரான்னு தெரியல. பட் அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. லால் சலாம் ரிலீஸ் ஆனது ரொம்ப ஹைப் கொடுக்கலைனாலும் ஓரளவுக்கு ஹைப் கொடுத்தது, ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அது வெற்றி கொடுக்கல. ஸோ இது வந்து அடுத்த தலைவரோட வன்சண்டி வேட்டையன்லையோ இல்லை அதுலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது வேற இது வேறங்க. இப்போ வேட்டையன் வந்து அந்த டைரக்டர் காம்பினேஷன் இருக்குல்ல, அது வந்து எகிரி எது அதிரி புதிரியாக இருக்குது. ஸோ அப்போ அந்த படம் வரும்பொழுது ஒரு ரஜினி
ரஜினிக்கான ஓப்பனிங்கே வேறையாக இருக்கும் அந்த படத்துக்கானது. இந்த படம் ஆரம்பத்துலேருந்தே அப்படியே சவச்சவன் இந்த மழையில் காய வச்ச வத்தல் மாதிரியே அப்படியே வத 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 வதன் இருந்துச்சு. அது கரெக்டாக ரிசல்ட்டை காமிச்சிடுச்சு. ஒரு ஃபயர் நீங்கள் யாரோட சேர்றீங்கிறத வச்சு தான் அந்த ஃபயரே இருக்குது. இப்போது விஜயும் லோகேஷ் கனகராஜும் சேர்ந்தாங்க, அந்த படத்துக்கு எவ்வளோ எதிர்பார்ப்பு, எங்கே திரும்பினாலும் லியோ லியோ லியோ. வெங்கட்புரமும் விஜயும் சேர்றாங்க, டைங்கின்னு இறங்கிருச்சு. அதுதான் ஒரு டைரக்டர் யாருங்கிறத பொறுத்து தான் அந்த காம்பினேஷனே ரசிக்கப்படும். இது லால் சலாம் வந்து இப்படி ஒரு தோல்விக்கு ஒன்றும் பெருசாக அதிர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் இல்லை.